முருகப்பெருமானின் திருவருளை பூரணமாக பெற்றவர் குமரகுரு சுவாமிகள். மீனாட்சி அம்மையினுடைய திருக்கரத்தாலே முத்துமாரியை பரிசாக பெற்றவர் குமரகுரு சுவாமிகள். காசியிலே முதல் முதலாக திருமடத்தை நிறுவியவர் குமரகுரு சுவாமிகள். இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்றவர் குமரகுரு சுவாமிகள். அப்படிப்பட்ட குமரகுருபரர் தனக்கு குரு வாய்க்க வேண்டும் என்று திருவருளை வேண்டி நின்றார். அப்பொழுது ஆகாயத்திலே, அன்பனே, நீ இந்த இடத்தை விட்டு சென்று வடக்கு நோக்கி தல யாத்திரையாக செல், எங்கு உன்னுடைய வாக்கு தடைபடுகிறதோ அங்கு குரு வாய்ப்பார் என்று அசிரியாக ஒலி கேட்டது. அதன் வண்ணமே குமரகுரு சுவாமிகளும் திருத்தல யாத்திரையாக சென்று தருமபுரம் சன்னிதானத்தை அடைந்தார்கள். தருமபுர ஆதீனத்தின் நான்காவது குருமூர்த்தியாகிய ஸ்ரீ ல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த குருமூர்த்திகள் பெரிய புராணத்திலே வருகின்ற ஐந்து பேரறிவும் கண்களே கொல்ல என்ற பாடலுக்கு அனுபவரை கூறுமாறு குமரகுருபரை பணித்தார்கள். குமரகுருபருக்கு அனுபவரை வாய்க்காத காரணத்தினாலே அவர் பேச்சு வராமல் திகைத்து நின்றார். அப்பொழுது குமரகுருபருக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. எங்கு பேச்சு தடைபடுகிறதோ அவரே உனக்கு குரு, அந்த இடத்திலே உனக்கு குரு வாய்ப்பார் என்று அசிரி சொன்னது நினைவுக்கு வந்தவுடன் குமரகுரு சுவாமிகள் இவர்தான் நம்முடைய குரு என்று உணர்ந்து அடியேனை அடிமை கொள்ள வேண்டும் என்று கூறி கண்ணில் நீர்மல்க தருமபுரம் நான்காவது குருமூர்த்தியாகிய மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த குருமூர்த்திகள் திருவடிகளிலே விழுந்து வணங்கினார். திரிபுராணத்தின் பெருமையை சொல்வதற்கு ஒரு கோடி காரணங்கள் உண்டு. சொல்லவோ கேட்கவோ நேரம் கிடையாது என்று சொன்னாலும், குமரர் ஏற்கனவே கூறியது போல முருகப்பெருமான் திருவருளை பெற்றவரும் மீனாட்சி அம்மையின் கைய திருக்கரங்களாலே முத்துமாலை பரிசாக பெற்றவருமான குமரகுருபரருக்கே உருவை காட்டுவதற்கு இந்த திரிபுராண பாடலே காரணமாக அமைந்தது. இடரினும் தளரினும் எனதுருதோ, இடரினும் தளரினும் எனதுருதோ, தொடரினும் ஊனக்கழல் தொழுதெழுவேன், இடரினும் தளரினும் எனதுருதோய், தொடரினும் ஊனக்கழல் தொழுதெழுவேன், தொழுதெழுவேன் இடரினும் தளரினும் எனதுரு நோய், தொடரினும் ஊனக்கழல் தொழுதெழுவேன், கடல் தனில்லா முதோடு கடல் தனில்லா முதோடு கலந்த கடல் தனில்லா முதோடு கலந்த நஞ்சை மீடரினில் அடக்கிய வேதியர் நீ, கடல் தனில்லா முதோடு கலந்த நஞ்சை மீடரினில் அடக்கிய வேதியர் நீ, இடரினும் தளரினும் எனதுரு நோய், தொடரினும் ஊனகழல் தொழுதெழுவேன், இடரினும் தளரினும் எனதுரு நோய், தொடரினும் ஊனகழல் தொழுதெழுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இது ஓயமையாளுமாறு ஈவதொன்றே மங்கில்ல ஏல், இது ஓயமையாளுமாறு ஈவதொன்றே மங்கில்ல ஏல், அது ஓ உனதில் நருள் ஆவடு துறையரனே, அது ஓ உனதில் நருள் ஆவடு துறையரனே, இது ஓயமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்ல ஏல், அது ஓ உனதில் நருள் ஆவடு துறையரனே, அல்லை பூநல்லாவடு துறையமர்ந்த இலை நுன்னை வேற்படை எம்மிரையே, அலை பூநல்லாவடு துறையமர்ந்த இலை நுன்னை வேற்படை எம்மிரையை எம்மிரையை எம் இரையை, நல மிகு ஞான சம்பந்தன்
நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடைய அருந்தமிழ் மாலை வல்லார் விலையுடைய அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே நம்முடைய குமரகுருதாசர் பாம்பன் சுவாமிகள் மண்ணில் மனிதராக பிறந்த ஒருவரிடமும் குரு உபதேசம் பெறமாட்டேன், முருகா நீயே எனக்கு குருவாக வந்து உபதேசம் பெற வேண்டும் என்று வேண்டுகின்றார். அதற்காக இடுகாட்டிலே எட்டுக்கு எட்டு குழி வெட்டி கடுமையான நெட்டையிலே இருக்கின்றார். முருகப்பெருமானும் அவருடைய பக்தியை அன்பை உணர்ந்து முனிவர் வேடத்திலே வந்து அவருக்கு குரு உபதேசம் அருள்கின்றார். இருந்தாலும் தொடர்ந்து அந்த குழியிலேயே இருக்கின்றார். பிறகு இன்னொரு குரல் அசிரிலிருந்து கேட்கிறது, குழியை விட்டு வெளியே வர வேண்டும் என்கிறார். ஆனால் அப்பொழுதும் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் அந்த குழியிலிருந்து வெளியில் வராமல் அந்த குழியிலேயே தொடர்ந்து நிட்டிலே இருக்கின்றார். பிறகு வானிலிருந்து ஒரு குரல், செவ்வேல் கட்டளை எழுந்திரு என்று ஒரு கட்டளை வருகிறது. இது முருகப்பெருமானுடைய கட்டளை என்பதை உணர்ந்து பாம்பன் சுவாமிகள் அந்த குழியிலிருந்து வெளியில் வந்து தொடர்ந்து நிட்டையிலே இருக்கின்றார். ஆனால் அவரை பின்பற்றுகின்ற அவரை போற்றுகின்ற அடியார் பெருமக்கள், நீங்கள் எங்களுக்கு அருளுபதேசம் செய்ய வேண்டும், எங்கள் வாழ்க்கைக்கு அது மிகவும் தேவை, உங்களுடைய அருளுபதேசம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் பாம்பன் சுவாமிகள் அருள் வாய் திறந்து பேச மறுக்கிறார்கள். பிறகு ஒரு காகிதத்திலே பெரிய புராணத்தை எடுத்து நூல் சாற்றி பாருங்கள், அதில் திருஞான சம்பந்தர் என்ற பகுதி வந்தால் தொடர்ந்து பேசுவேன், இல்லாவிட்டால் பேச மாட்டேன் என்று ஒரு காகிதத்திலே அடியாருக்கு எழுதி காட்டுகிறார்கள். பிறகு அடியார்கள் அனைவரும் ஒன்று கூடி பூசை செய்து பெரிய புராணத்துக்கும் பூசை செய்து நூல் சாற்றி பார்க்கிறார்கள். அவருக்கு பாம்பன் சுவாமிகள் குறிப்பிட்டது போல அதில் திருஞான சம்பந்தர் என்ற பகுதி வருகிறது. அதற்கு பிறகு பாம்பன் சுவாமிகள் தொடர்ந்து அருள் உபதேசம் செய்கின்றார். அப்பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை, எனக்கு பேச்சு தந்தது பெரிய புராணம் என்கின்றார். ஆகவே பெரிய புராணமும் பாம்பன் சுவாமிகளும் போற்றியதும் இந்த பெரிய புராணம். கரவாடும் வன்னெஞ்சற்கு அறியார்னை கரவார்பார், கரவாடும் வன்னெஞ்சற்கு அறியார்னை கரவார்பால் ஆ கரவாடும் வன்னெஞ்சற்கு அறியானை கரவார்பால் கரவாடும் வன்னெஞ்சற்கு அறியானை கரவார்பால் 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 வீரவாடும் பெருமானை வீரவாடும் பெருமானை வீரவாடும் பெருமானை கரவாடும் வன்னெஞ்சற்கு அறியானை கரவார்பால் வீரவாடும் பெருமானை விடையேறும் வித்தகனை விடையேறும் வித்தகனை அறவாட சடைத்தாழ அங்கையினில் அனல் ஏந்தி அறவாட
பாட தடைந்தாழ அங்கையினில் அனல் ஏந்தி, அங்கையினில் அனல் ஏந்தி இரவாடும் இரவாடும் பெருமானை, இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே, இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே, இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே, என் மனத்தே வைத்தேனே, என் மனத்தே வைத்தேனே, வைத்தேனே. கைப்போது மலர் தூவி காதலிட்டு வானோர்கள், கைப்போது மலர் தூவி காதலித்து வானோர்கள் முப்போதும் முடிசாய்த்து, முப்போதும் முடிசாய்த்து தொழநின்ற முதல்வனை, முப்போதும் முடிசாய்த்து தொழநின்ற முதல்வனை, தொழநின்ற முதல்வனை அம்போது மலர் தூவி ஐம்புலனும் அகத்தடக்கிய போது, மலர் தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி, ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போதும் இனியானை, இனியானை எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே, எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே, என் மனத்தே வைத்தேனே, என் மனத்தே வைத்தேனே, வைத்தேனே, வைத்தேனே. அதுபோல் மற்றொரு நம்முடைய பகவான் ரமணர் அவர்கள் வாழ்க்கையிலும் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அது இளம் வயதிலேயே அவருக்கு ஒரு ஞான விழிப்புணர்வு உண்டாகிறது. இரவிலே அவர் இருக்கும்பொழுது நான் யார் என்ற ஒரு கேள்வி அவருக்குள்ளே எழுகிறது. இந்த நான் யார் என்ற கேள்விக்கு விடைத்து வேண்டும் என்பதை அவர் விரும்பி வீட்டை விட்டு வந்து விடுகிறார். வீட்டை விட்டு திருவண்ணாமலைக்கு வந்து இளம் வயதிலேயே வந்து அங்கேயே நெட்டிலே இருக்கின்றார். தொடர்ந்து பல நாட்களாக குகையிலே நெட்டியாக இருக்கின்றார். அப்பொழுது பிற்காலத்திலே தான் அவர் பகவான் ரமணர் என்று பலராலும் உணரப்படுகின்றார். அதனால் தொடர்ந்து இளம் வயதிலே இந்த நெட்டியாக இருக்கக்கூடிய இந்த சிறுவன் யார், இவர் எங்கிருந்து வருகிறார் என்பதை பக்தர்கள் பலவரை முயன்று பார்க்கிறார்கள். பிறகு அவர் பகவான் ரமணரிடமே தாங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது பகவான் ரமணர், கரத்திலே ஒரு புத்தகம் இருக்கிறது, அந்த புத்தகம் பெரிய புராணம். அந்த தன் பகவான் ரமணர் இளம் வயதிலே ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார், அது பெரிய புராணம். அந்த புராணத்து பெரிய புராணத்தை எடுத்து அதிலிருந்த திருச்சூழி என்ற ஊரை அடியார் பெருமைகளுக்கு காட்டுகிறார். ஆக தான் எங்கிருந்து வந்தோம் என்பதற்காக. அது மட்டுமில்லாது பகவான் ரமணர் இறைவனோட வேண்டியது என்று சொன்னால், 63 நாயன்மார்கள் அடைந்த பக்தி நிலை எனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இப்படி பகவான் ரமணரும் கூட போற்றியது எது சொன்னால் பெரிய புராணம் தான். அந்த 63 நாயன்மார்களைப் போல எனக்கு பக்தி வேண்டும், பக்தி வேண்டும், பக்தி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாசில் வீணையும் மாலை மதியமோ, மாசில் வீணையும் மாலை மதியமோ வீசு தன்றலும் விங்கிளவேனிலும், மாசில் வீணையும்
மாலை மதிய மூவீது தன்றலும் விங்கிழவேனிலும் விங்கிழவேனிலும் மூசு வண்டரை மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எழுந்தை இணையடி நிழலே ஈசன் எழுந்தை இணையடி நிழலே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே இணையடி நிழலே இணையடி நிழலே விறகில் தீயினர் பாலில் படுனை போல் விறகில் தீயினர் பாலில் படுனை போல் மறைய நின்றுளல் மாமணி ஜோதியான் மறைய நின்றுளல் மாமணி ஜோதியான் உறவு கோல் நட்டு உறவு கோல் நட்டு உணர்வு கையற்றினால் உறவு கோல் நட்டு உணர்வு கையற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே முருக வாங்கி கடைய முன்னிற்குமே ஏ